என் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு குருமா வைக்க போகிறோம். குருமா நம்ம நார்மலாக எப்பொழுதுமே சாதாரணமாக குருமா காய்கறி போட்டு, தக்காளி வெங்காயம் போட்டு, மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி தான் நம்ம குருமா வைப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குருமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியெல்லாம் சேர்க்காமல், மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்காமல் வெள்ளை கலரில் வைக்க போகிற வெள்ளை குருமா தான் வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே அரைச்சி தாளித்து எல்லாம் செய்ய போகிற மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன செய்கிறேங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு, ஏதாவது சாரி வதக்கிட்டு தான் எல்லாத்தையுமே நான் அரைச்சி குருமா வைக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் பச்சையாக அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் பச்சையாகவும் அரைச்சிட்டு எண்ணெயில் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குருமா வைக்கலாம். ஆனால் அது வந்து நீங்கள் பச்சையாக அரைச்சி எண்ணெயில் வதக்கிறப்ப அடிப்பிடிச்சி இதெல்லாம் இதாகும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே பொருள் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அரைச்சி செஞ்சோம்னா 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு இப்போ என்னென்ன பொருளுங்கிறதெல்லாம் பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காரம் எடுத்துக்கோங்க. தேங்காய் 2 சில்லு தான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கசகசா 1/2 ஸ்பூனு, கிராம்பு 2, பட்டை 2, சோம்பு 2. இது எல்லாமே நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு நீங்கள் இஞ்சியும் பூண்டு தனியாக போடுறதுனாலும் போட்டு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இல்லை பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி நம்ம அரைச்சிட்டு, வெங்காயம் தாளித்து, சோம்பு தாளித்து, மல்லித்தலை போட்டு, அதுக்கு காய் என்னென்னா உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். பாருங்கள், ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் ஊற வச்சுட்டு சும்மா வேக அப்படியே உருளைக்கிழங்கோடு வேக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் ஆனால் வந்து இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு 5 நிமிஷத்தில் வெந்துடும், பட்டாணி கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால இதை வேக வச்சுட்டேன். இது உருளைக்கிழங்கு, 1 உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இப்போ வதக்கிறது எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிட்டு இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு இருக்கிறது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கிறேன், தேங்காயை போட்டுக்கிறேன். நீங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் இந்த சப்பாத்திக்கு அது வந்து சூப்பரான குருமாவாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை இன்னைக்கு. எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டே வதக்கிட்டு குருமா வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். நீங்கள் பச்சையாக அரைச்சிட்டு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எல்லாம் தாளிச்சிட்டு நீங்கள் இதை வதக்க விடணும், அடியில் ஒட்டும். அதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். எடுத்து வச்சுருக்கேன் 5 பச்சை மிளகாயையும் இதிலேயே போட்டுக்கிறேன். 1 பொன் பொட்டுக்கல்லையும் கசகசாவையும் இதிலேயே போட்டு நல்லா வதக்கிடுறேன். உங்களுக்கு தேங்காய் இன்னும் நிறைய தேவைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக குருமா வைக்க குறையங்கிறதுனால 2 சில்லு தேங்காய் மட்டும்தான் எடுத்துருக்கேன். நீங்கள் குருமா நிறைய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயமும் தேங்காயும் இன்னும் நிறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதையும் இதில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் வந்து செம்மையாக வருது இல்லை வதக்கிறப்பையே. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போக்கி உப்பு போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு மட்டும் தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது ஆறினோன்னு அரைக்க வேண்டியதுதான். இதை அரைச்சி வர்றதுக்குள்ளார உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துடும். நம்ம குருமாவை 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ஃபுல்லாக எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இனி எல்லாத்தையும்
தாளித்து விட்டு ரெடி பண்ண வேண்டியதான். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் சட்டி, அதே எண்ணெய் சட்டி தான் கழுவிட்டு வச்சுருக்கிறது. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சூடானோன்னா சோம்பு மட்டும் தாளிச்சுக்கோங்க. உங்களுக்கு பட்டை ஜாமான் தாளிக்கிறதுனாலும் நீங்கள் தாளிச்சுக்கலாம். சோம்பு தாளித்து பொரிஞ்சோடனே இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொடுசு பொடுசாக அப்படியெல்லாம் அரியணும்னு ஒன்றும் தேவையில்லை, நார்மலாக அரைச்சிக்கிட்டால் போதும். வெங்காயம் வதங்கினோடனே, வெங்காயம் ரொம்பலாம் ப்ரௌன் கலராக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, வெங்காயம் சும்மா வதங்கினா போதும். நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து நான் இப்போ வேக சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ வேக வைக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வேக வச்சுட்டு உடச்சி விட்றதுனாலும் உடச்சி விடலாம், அதுவும் உடனே வேலை முடியும். அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ நான் இப்படி கட் பண்ணி பச்சையாக கட் பண்ணி வேக வைக்கிறத நீங்கள் வேக வச்சுட்டு உடச்சி உளுத்து விட்றதுனாலும் உளுத்து விட்டுக்கலாம். அந்த பட்டாணியும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான வச்சு தான் கொஞ்சம் உப்பு போட்டோம். இதுக்கு தேவையான அளவுக்கு, காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை எடுத்து ஊற்றி ரெண்டு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வைப்போம். இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி, நிறைய ஊற்ற வேண்டாம். இல்லை உங்களுக்கு வந்து நிறைய வேணும், கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு கரெக்டாக காய் முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது ரெண்டும் வேகட்டும். பட்டாணி ஏற்கனவே வெந்தது தான், உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேகணும். அதுக்கு தகுந்த அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வேகட்டும், வெந்தோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி அது கொதிச்சு எல்லாம் வேகிறப்ப உருளைக்கிழங்கு இன்னும் சுத்தமாக எல்லாமே வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அது தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. காயும் அந்த பேஸ்ட்டு அரைச்சதும் நல்லா கொதிச்சு அதில் வந்து அந்த மசாலா எல்லாம் அந்த காயிலையும் பட்டாணியிலையும் ஏறட்டும். அது நல்லா கொதிக்கட்டும். ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா அந்த மிச்சம் வேகாத காய் எல்லாமே வெந்துடும். அதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சுட்டு மல்லித்தலையை மேலே போட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்ல வாசம், நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இந்த மல்லித்தலையை இதில் போட்டுக்கலாம். இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. வதக்கி அரைக்க வேண்டியது மட்டும்தான். அதை அரைச்சாச்சுன்னா இந்த உருளைக்கிழங்கும் நீங்கள் வேக வைக்கிற வேலை இல்லை, வேக வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் இந்த குருமா ரெடியாயிரும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணும்னு நினச்சி இதுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு காரம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை தொட்டிங்கன்னா தான் எல்லா வீடியோவுமே நான் போடுறது உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ.